நம்ம மனுஷனுங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இதே உலகத்துல தான் கண்ணுக்கு தெரியாம நிறைய சைக்கோக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் சராசரி தினசரி நடக்கக்கூடிய கிரைம் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 289 கிட்னாப், 80 மர்டர்ஸ், 90 ரேப்ஸ், அதுலேயும் குறிப்பாக 101 சைல்டு ரேப்ஸ். நாளுக்கு நாள் இந்தியாவில் நிறைய கொலையும் கொள்ளையும் அதிகரித்து போயிட்டே இருக்கு. அதுலேயும் முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் பயங்கரமாக அதிகரிச்சுட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்தியாவோட ஒட்டி இருக்கக்கூடிய பல நாடுகளையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. 2007 மலேசியாவில் நடந்த ஒரு சைல்டு ரேப் அந்த நாட்டை உலுக்கின ஒரு சம்பவமாக மாறியிருக்கு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது நூறின் ஜஸ்லோட அன்சோல்டு மர்டர் மிஸ்டரி பற்றி தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஹாரர் 100 அன்சோல்டு மிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு தமிழ் மிஸ்ட்ரி ஃபாய்ஸ். நான் உங்கள் அபிஷேக். August 11, 1999 தான் நூறின் ஜஸ்லின் அப்படிங்கிற குழந்தை மலேசியாவில் பிறக்குது. அந்த குழந்தையோட 8th வயசில், அதாவது September 28, 2007 அந்த குழந்தை ஒரு ஹேர்பின் வாங்குறதுக்காக அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க வீட்டோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பஜாரில் அந்த குழந்தை தனியாக நைட் டைமில் போகுது. அந்த குழந்தை போய் ரொம்ப நேரமாகி வீடு திரும்பாத காரணத்தினால அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் போய் அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை அங்கே வந்து ஹேர்பின் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் யாரும் பார்க்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரொம்ப பதட்டம் அடைஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் குழந்தைய காணோம் அப்படின்ட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிறகு போலீஸ் டீமானது அந்த குழந்தை போன ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கடைகளில் இருந்த கேமராக்களை செக் பண்ணுறாங்க. அந்த கேமராக்களை அனலைஸ் பண்ணும்போது அதில் ஒரு பதிவான ஒரு காட்சியானது, அந்த குழந்தைய ஒரு மாருதி காரில் வந்த 4 பசங்க அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. முதல்ல அந்த குழந்தை போகிறதுக்கு முதல் நடக்குது. இதுக்கு பிறகு அவங்க சாக்லேட்டை காமிச்சு கூப்பிடும்போது அந்த குழந்தை அவங்க பக்கத்தில் போகிற நேரத்தில் அவங்க அந்த குழந்தைய காருக்குள்ளே போட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. போலீஸ் அந்த கார் யாருடையது, அந்த காரில் இருந்த 4 நபர்கள் யார் அப்படிங்கிறத தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1-2 வாரமாக தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த ஒரு பலனும் இல்லை. இதுக்கப்புறம் 4 வாரத்துக்கு பிறகு, அதாவது அந்த நூறின் ஜஸ்லின் குழந்தை காணாமல் போய் கிட்டத்தட்ட 1 பிறகு, ஒரு கடையோட முன்னாடி ஒரு ஜிம் பேக் இருக்கிறதா போலீஸுக்கு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸ் வந்து அந்த பேகை திறந்து பார்க்கும்போது அந்த பேக்குள்ளே நூடாக ஒரு குழந்தைய மடித்து வச்சுருக்காங்க. அந்த குழந்தை நூறின் ஜஸ்லினாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போலீஸும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நூறின் ஜஸ்லினோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட பேரண்ட்டும் வந்து அந்த குழந்தையை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய குழந்தை இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்டுக்கு தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கு. உங்களுடைய குழந்தை எங்கள் கஸ்டடியில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கால் வந்துட்டே இருக்கிறதா போலீஸுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தை அவங்களோடது இல்லை அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க. இருந்தாலும் போலீஸ் அவங்க குழந்தை காணாமல் போனால் சொன்ன அங்க அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது, இந்த இப்போ கிடைச்ச குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியாக இருக்க காரணத்தினால இவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டை மேற்கொள்கிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டின் ரிப்போர்ட்டின்படி அந்த குழந்தையானது இவங்களோடதுன்ட்டு தெரிய வருது. அந்த குழந்தையோட நூறின் ஜெஸ்லினோட அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் படி அந்த குழந்தை கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைய ரொம்ப ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு முகத்தை அடித்து செதைச்சிருக்கிறதும் தெரிய வருது. இதை விட பயங்கர கொடூரமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தையோட வேஜனாவில் கத்திரிக்காய் அப்புறம் பிரிஞ்சால் இதை மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் ஆனது டீகம்போஸ் ஆகி ஆரம்பிச்சிருக்கு. அதனால இன்ஃபெக்ஷனாக வேஜனாவும் செதஞ்சு போயிருக்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அட்டாப்சி ரிப்போர்ட்லேருந்து தெரிய வந்திருக்கு. போலீஸோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த குழந்தையோட பாடியானது அவங்க பேரண்ட் கிட்ட, நூறின் ஜஸ்லினோட பேரண்ட் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அவங்க அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய 21 செப்டம்பர் அன்னைக்கு அவங்க எரிக்கிறாங்க. மலேசியன் போலீஸ் இந்த நூறின் ஜஸ்லின் குழந்தையை கொலை செஞ்சது யார், இந்த குழந்தைய ரேப் பண்ணது யார் அப்படிங்கிறத தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 8 குழந்தையை ரேப் பண்ணி கொலை பண்ணது அந்த நேரத்தில் அந்த நாட்டு மக்கள்கிட்ட மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த நாட்டு மக்களை உழுக்கின ஒரு சம்பவம் மாறிடுச்சு. இப்படி இந்த 8 குழந்தைன்னு பார்க்காம இந்த குழந்தையை மிருகத்தனமாக ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக மனுஷனாகவே இருக்க முடியாது, அவன் ஒரு சைக்கோ அப்படின்ட்டு மக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த நூறின் ஜஸ்லின் மர்டர் கேஸானது அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கிரைமாக அந்த டைமில் மாறிடுச்சு. இதுக்கு பிறகு 28 செப்டம்பர் அந்த பேக் கிடைச்ச கடை முன்னாடி ஃபெடரல் ஏஜென்சி ரைடு போகிறாங்க. அந்த ரைடு போகும்போது அந்த கடை முன்னாடி சந்தேகத்தின் பேரில் இருந்த 4 பசங்க ஒரு பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணை விடுவிக்கிறாங்க. ஆனால் அந்த 4 பசங்களை கிட்டத்தட்ட 7 இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த பசங்களுக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாத காரணத்தினால அந்த 4 பசங்களும் 7 பிறகு விடுவிக்கப்படுறாங்க. இந்த நூறின் ஜஸ்லின் குழந்தை மர்டர் கேஸில் அந்த தொடர்புடைய கிரிமினல்ஸை பிடிக்க ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டு தரப்படும் அப்படின்ட்டு அந்த நாட்டு கவர்மெண்டால் அறிவிக்கப்படுது. இருந்தாலும் எந்த கேஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனாலும் அந்த நாட்டு மக்கள் இந்த குழந்தையோட மர்டர் கேஸில் தொடர்புடைய கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இதுக்கு பிறகு போலீஸ் தரப்புலேருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் செப்டம்பர் 16 அன்னைக்கு, அதாவது அந்த குழந்தை பாடி கிடச்ச ஒரு நாளைக்கு முன்னாடி,
அந்த கடை முன்னாடி ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு பேகை போட்டுட்டு போகிறது பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு கிளிப்பில் ஒரு நாலு பேர் ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறதும் பதிவாயிருக்கு. நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் அந்த குழந்தையோட மர்டர் கேஸில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத மலேசியம் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இந்த நூறுஞ்சஸ்லின் குழந்தை மர்டர் நடந்தது 2007. இதுக்கு பிறகு அந்த குழந்தையோட அப்பா 2018 மலேசியம் போலீஸ்கிட்ட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸ் ஃபைல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு அந்த குழந்தையை கொன்னது யார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும்னு அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இன்றைக்கும் இந்த குழந்தையோட கொலைக்கு உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத மலேசியம் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் இது ஒரு அன்சால்வ்டு மர்டர் மிஸ்டரியாக இருக்குது. இது நூறுஞ்சஸ்லின் இந்த குழந்தைக்கான மட்டுமல்ல, இந்திய நாட்டிலையும் நிறைய குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ட்டு தெரிஞ்சும் நம்ம நாட்டு அதிகாரி தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அதிகார திமிராலையும் பணத்தோட விளையாட்டாலையும் இன்னைக்கு நிறைய குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சைல்டு ரேப்ஸ் நடக்குது, நிறைய குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தால் ரேபிஸ்ட் பயப்படுவாங்க, அந்த தண்டனை என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த நூறுஞ்சஸ்லின் அன்சால்வ்டு மர்டர் மிஸ்டரியை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துடைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் பீஸ்.